Hi guys, welcome to WhyGo. We are in ESLF series, 10th video. This is a special article. We are in the Ninatavur. We are in the Ninatavur. We are in the Ninatavur. We are in the Applebee's. We are in the special ending. So, we are in the curly curly. So, we are in the நாம வந்து இவங்கட்ட கேட்டா போல இவங்கட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு கேட்டோம் சோ அவங்க சொன்னாங்க சிசிலிங் அண்ட் நாம அனைம நிறைய ரெஸ்டாரன்ட்ஸ்க்கு போய் இருப்போம் கொத்திரிக்கும் ஃப்ரைட் ரைஸ் இருக்கும் சீஸ் கொத்திரிக்கும் அப்படி நிறைய நான் ரொட்டி ஆயிருக்கணும் தந்தூரி சிக்கன் சோ நிறைய மெனு இருக்கும் சோ சிசிலிங் நீங்க பாத்துるீங்க வீடியோல எப்படி அந்த ஃபிஷ்க்கு மேல அவங்கட அந்த சிசிலிங் அப்படியே ஊத்தி சோ கிரேவி மாதிரி செஞ்சு சோ அத அவங்க சுட சுட செஞ்சு எப்படி வந்திருக்கும்னு இப்போ எனக்கு முன்னுக்கு அதிரிக்கு சோ எனக்கு அதோட அந்த நான் தந்திரியாங்க இதோட நான் ஓட பண்ணினேன் கப்சா ரைஸ் ன்னு சொல்லி அரேபியன் ரைஸ் மெனு கார்டல பார்த்தா நீங்க விளங்கும் அரேபியன் ரைஸ்ல அரேபியன் ஃபுட் சோ அதுல மஜிபோஸ் கப்சா ஜுப்ரியன் புஹாரி சோ நிறைய இருக்கும் நீங்க ஜுப்ரியன் ரைஸ் பாத்திருப்பீங்க என்ன நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்துட்டு போட் இருக்கிறேன் போட்டோஸ் சோ அதவிட இங்க ஸ்பெஷலா இருக்குமா சோ நான் ஓட பண்ணல நான் கப்சா ஓட பண்ணினேன் அது இன்ன வரல அது வந்ததே பிறகு எல்லாத்தையும் வச்சு டேஸ்ட் பண்ணி பாப்போம் நிறைய வெரைட்டி தெரியுது சோ அத நாம சாப்பிடக்குள்ள பேசுவோம் Yes, final life. Now, more than that, Kabsa rice are getting sizzling pizza are getting. So, naan roti. All of me, I am coming to get it. But, taste panna India type. That I am telling you, our serve panna method panna it. So, professional are getting. Now, we taste panna India type. So, taste panni pop. Then, our one Mahisi get on the plate. So, our video full of this is the brother. I got a name of the 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 name of Kabsa rice fry panina chicken. It's something. It's fry panina chicken. Avici potato, other full of fry panina. அதோட டெக்கரேட்டிவ் வைக்கிற டொமேட்டோ ஆரிகட் ஆனியன் ஆரிகட் சோ அதெல்லாம் இருக்குது ஓகே இப்போ நமக்கு முன்னக்கு சுட சுட பறந்த ஃபிஷ் சிசிலியன் ஃபிஷ் வா சுடுது This is our plate. Wow. Oh, nalla burn ayi ke pathinga enna velanga nalla burn ayi wow idu ore ore sadha sadha avade idu so yes wow summa wow illa indha taste la wow irukku Yeah. The gravy is the sweetness of like onion potato and sauce. Sweetness is the sweetness. This is the
ஃபிஷ் வந்துட்டு பாபிக்கு போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே வந்துட்டு அவங்க அவங்களோட மசாலா நல்லா ஃபிஷ் ஆகிருக்கு. ஆனால் ஃபிஷ்ஷுக்குள்ளே மசாலா கொஞ்சம் போகல. எஸ் இந்த சதையிலெலாம் அந்த இதில் அந்த கிரேவி படக்குள்ளே மட்டும்தான் அதில் டேஸ்ட் வருது. மற்றபடி அந்த மசாலா கொஞ்சம் கிரேவிக்கு போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எஸ் இது நல்லா சும்மா சாப்பிட்றதுல நல்லா இருக்கும். ஸோ நாம் கப்சாவோட வச்சு இந்த ஃபிஷ்ஷை சாப்பிடலாமோ தெரியல. நம்ம நானோட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணுறதுக்கு ஸோ நான் எடுப்போம். நான் ஃபஸ்ட்டுக்கு கப்சா எடுக்கிறேன்னா சொல்லியிருந்தேன், ஆனால் அது இருக்கட்டும். ஸோ எனக்கு இது ஃபிஷ்ஷை சாப்பிட போன போனைக்கு ஸோ அதை சாப்பிட பார்ப்போம். சிஸ்லிங் ஃபிஷ் எப்படி நானோட சாப்பிட வேறு மாதிரி இருக்குங்க. உண்மையிலே நல்லா இருக்கும். அந்த ஸ்வீட்னஸ் அதோட அந்த ஸ்பைசி எல்லாமே மிக்ஸ் ஆகி ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. யா குட். அதோட நான் இந்த ஃபிஷ் எடுக்கும். இன்றைக்கு சொல்ல போனால் என்ன ஃபிஷ்ஷுன்னு கண்டுபிடிக்க தெரியாது வரைக்கும். என்ன ஃபிஷ் எது ஃபிஷ்னு தெரியாதா? ஸோ நம்ம நம்ம செஃப்ட்டை கேட்டு பார்ப்போம். அவங்கள்ட என்ன ஃபிஷ்ஷுண்டு என்ன மீன் இது? ஆ சொண்டு வலையா? சொண்டன் யா ஓகே சொண்டன் நான் கேள்விப்படல இது வரைக்கும். ஸோ லாஸ்ட்டாக நம்மட செஃப்டின் தான் இருக்காங்க. இது கூடுதலாக இந்த மீன்ஸ் வந்து அரபிகாரங்கள் தான் கூடுதலாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே இந்த மீன் அந்த பாபக்யூ செய்கிறதுக்கு பொதுவாக யூஸ் பண்ணுற இந்த மீன் தான் சொண்டுவாடா. சரி ஓகே அவங்க பாபிக்கு போடுறதுக்கு வந்து ஸ்பெஷலாக இருக்கேன். ஸோ அரேபியன்ஸ் வந்துட்டு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது தான் இந்த சொண்டன் மீன் அண்டு. ஸோ இது பாபிக்கு போடுறதுக்கு வரும் நமக்கு ஓகே. அந்த இந்த மீன் அவங்களோட ஹிஸ்ட்ரி சொன்னாங்க, நான் திருப்ப சொல்லணும் அண்டில்ல. ஸோ மீனுக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ நான் மீன் அதையில் வச்சுட்டு நாம் இது சாப்பிட்ற வேலையை மாதிரி இப்போ யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டாக வந்துட்டு இவங்க செஃப்போடு வந்துட்டு பேசுவோம். ஸோ அவங்க மோர் தென் 50 கண்ட்ரிஸில் என்னை வேலை செஞ்சேன்னு சொன்னாங்க நேரத்தில். அது என்ன மாதிரின்னு அதையும் கொஞ்சம் பேசுவேன். ஸோ நானும் ட்ரை பண்ணிட்டேன், நாம் ஃபிஷ்ஷையும் ட்ரை பண்ணிட்டோம். ஸோ அப்படியே வந்துட்டு இப்போ கப்சா ரேஸுக்கு வருவோம். அவங்க அதோட தந்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் சாரி இது லைட் கிரேவி மாதிரி திக்னஸ்ஸாக ஏதோ ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது. சர்வ் பண்ணி நான் மெதட்டேங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் திருப்பி முறை எகெயின் திருப்ப சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேஸ்ட் மாதிரி சத்தாவா சத்தா சத்தாவாமா இது நேம். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். போன முறை வீடியோவில் நீங்கள் பார்த்து கண்ணு வச்சதால் நிறைய அனுபவித்தேன். ஸோ சாப்பிட்றத பார்த்து யாரும் கண்ணு வச்சுட்டாதீங்க மறக்காமல். ஸோ எஸ் இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதோட அவங்க ஃப்ரை சிக்கன் எஸ் திஸ் லெக் பீஸ் எனக்கு பிடிச்ச லெக் பீஸை நான் எடுத்துக்கொள்கிறேன். இது பாஸ்மதி சைஸை பார்த்தாலே இவ்வளோ எஸ் இயர் ஃபுல்லாக பாஸ்மதி யூஸ் பண்ணிக்காங்க. அதுக்குள்ளே நட்ஸ் எல்லாம் போட்டிக்காங்க. எஸ் நிறைய நட்ஸ் கிடைக்கும் தான். நட்ஸ் கப்சாக்குள்ள அதில் டேஸ்ட் எப்படிங்கன்னு நான் சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. யா குட். நார்மல் ரைஸ் பிரியாணி மாதிரி இருக்குது பார்க்க. ஓகே கொஞ்சம் இதில் கொஞ்சம் உப்பு குறைய மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. லைட்டாக சால்ட் வந்துட்டு கொஞ்சம் குறைய மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. மற்றபடி ஓகே. ஆனால் ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக இருக்குது. இது எதுக்கு தந்தாங்களோ இது நல்ல ஸ்பைஸியாக இருக்குது. ஐ திங்க் இதுக்குள்ளே வந்துட்டு சில்லி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ஒனியன் டொமேட்டோ அதோட சில்லி எல்லாம் வந்துட்டு பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அந்த ஸ்பைசி விளங்குது நல்லா. நான் சூப்பர். இப்போ தாங்க அந்த லெமன் டேஸ்ட் வருது. இப்போ நான் சும்மா நார்மலாக ரைஸ் சாப்பிடக்குள்ள விளங்கிருக்கோம். நான் சோல் காணாண்டா நான் இது வச்சு சாப்பிடக்குள்ள அது விளங்குதில்லை.
நல்லா ஃப்ரை ஆயிருக்கு பார்த்தீங்களா. சிக்கனில் பெருசு செல் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ டீப் ஃப்ரை ஓகே. இவங்கள்ட்ட மெனு வந்துட்டு நிறைய மெனு இருக்குது. மெனு கார்டை பார்த்த விளங்கும் அரேபியன் ஃபுட் அடிக்கட்டும். இந்த சிஸ்லிங்கில் வந்துட்டு பீஃப் இருக்குது, சிக்கன் இருக்குது, அங்கே வந்துட்டு ஸ்ட்ரீம் ஃபிஷ் யா ஃபிஷ் இருக்குது. நம்ம எடுத்த ஃபிஷ் இது. ஸோ நான் சிக்கன் எடுத்து பார்க்கல, டேஸ்ட் பண்ணி பார்க்க விருப்பமாட்டேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நேரத்தில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது எப்படி சுட சுட வரதுமெண்டு. ஸோ அதை மாதிரி தான் இங்கே வந்துட்டு பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், டெவல் அதே மாதிரி எல்லா மெனு கார்ட்லேயும் இருக்கிறது தான். ஸோ சிஸ்லிங் வந்துட்டு இங்கே ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ அவங்கள வந்துட்டு ஸ்பெஷலாக மெயின் பண்ணினாங்க. அடுத்தது ஏபி கொத்து, ஏபி என்றால் ஆப்பிள் பீஸ் அப்படி தான் இருக்கணும். ஸோ கொத்து இங்கே மசாலா மீன்ஸ் தந்தூரி ரொட்டி தந்தூரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டு சில்லி பராட்டா சொன்னாங்க. நான் அதை இன்னும் எடுத்து பார்க்கல. அதை ஃப்ரை பண்ணின மாண்டாவை எடுத்து டெவல் பண்ணி தருவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் அவங்கள டேஸ்ட் பண்ண விருப்பம் நான் டேஸ்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோவில் பார்த்துட்டு எல்லாமே எடுத்து சாப்பிட்டு நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் சாப்பிட இல்லாமல். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷாப் வந்துட்டு ஓப்பன் ஆகி 1 month தான் போயிருக்கு. நியூ ஷாப் பெருசாக தெரியலை, எனக்கும் தெரியலை. எனக்கு நிந்த ஒரு இல்லை சாய்ந்த மாதிரியா சாய்ந்த மாதிரியில் இருக்கிற ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான் எனக்கு வந்துட்டு மென்ஷன் பண்ணார். ஸோ ரெக்கமெண்ட் பண்ணதில் நான் வந்துட்டேன். இது நம்மளோட ESLF 10th வீடியோ. மறக்காமல் ESLF நீங்கள் பார்க்கலன்னா பின்னிக்கிறீங்கிற 9 வீடியோஸை போய் பாருங்கள். நான் இப்போ சாப்பிட்டு போட்டு உங்களை மீட் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் லொக்கேஷனை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிந்தவூரில் மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஸோ நிந்தவூர் போர்டர் நினைக்கிறேன். ஸோ நிந்தவூர் டவுன் பாஸ் பண்ணி லொக்கேஷன் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்டார் ஹோட்டலுக்கு முன்னே ஆப்போசைட்டில் தான் இது அப்பிள்பீஸ் ஸ்டார்ட் பண்ணியாங்க. மறக்காமல் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணாக்கள் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களோட எஃபி பேஜும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயும் பாருங்கள். அண்ட் நம்மளோட எஃபி பேஜும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அதை லைக் பண்ணாதாக்கள் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜும் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.